ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஷோரூமுக்குள்ளேயே இருக்கிற ஒரு சர்வீஸ் சென்டர் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இங்கே என்னெல்லாம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, நம்ம அங்கே என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் புதுசாக கேட்போம் அவருக்கு. அப்புறம் நம்ம உள்ள எல்லா இவன் சைக்கிளை பற்றிலாம் பார்த்தாச்சு, இப்போ தான் ஒர்க் ஷாப் சரி வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க ஓகே ஒர்க் ஷாப்பில், என்னெல்லாம் இங்கே பண்ணுவீங்க சொல்லுங்கள். ஸோ என் பேர் கோபிநாத், நான் இந்த கம்பெனியில் வந்து 5.5 இயர்ஸாக இருக்கேன். நான் வந்து ஒர்க் ஷாப் டெக்னீஷியனாக இருக்கேன், ப்ளஸ் வந்து ட்ரைனராக இருக்கேன். நான் தமிழ்நாடு கேரளா நார்த் ஜோனுக்கு வந்து ட்ரைனராக இருக்கேன், சைக்கிள் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்குது உள்ள அப்படின்ட்டு நான் உங்கள் உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி சர்வீஸ் என்ன மாதிரி சர்வீஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போகலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாமே டியூப் டயர் செக்ஷன். ஸோ என்னென்ன டயர்ஸ் தேவையோ அது எல்லாமே அவைலபிலிட்டி வந்து இங்கே இருக்குது. ஈவன் ஒரு ஹைப்ரிட் பைக்கு, மவுண்டன் பைக்கு, கிட் சைக்கிளுக்கு எல்லா சைக்கிள்ஸ் தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ரோட் சைக்கிளுக்கு அங்கே இருக்குது, பட் ரைட்னா வந்து ஸ்டாக் வந்து அவைலபிலிட்டி இல்லை, பட் இந்த எண்ட் ஆஃப் மந்தில் வந்து அவைலபிள் ஆகுது. வாரண்டிலாம் இருக்கா? ஆமாம், 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, பட் வந்து வாரண்டர் இஷ்யூ வந்தால் இருக்காது. இன்கேஸ் வந்து ஏதாவது கிராக் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இல்லை சும்மனால ஒரு கொஞ்சம் ஒரு மாதம் ஓட்டாமல் இருந்தால் காற்று இறங்கி அப்படியே ஒரு மாதிரி மடங்கி பெண்ட் ஆகும், அந்த இஷ்யூ எப்படி? ஸோ அது வந்து நம்ம ஏர் வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதான் அப்படி கேட்கல, அது வந்து வாரண்டி கிளைம் ஆகுமா? அது மாதிரி அது வந்து வாரண்டி கிளைம் ஆகும். வித்தின் 3-2 இயர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாரண்டியில் கிளைம் ஆகும். ஓகே ஓகே. ஸோ இது ஃபுல்லாமே ரிம் செக்ஷன், என்னென்ன தேவையான ரிம்ஸ் வேணும்? எல்லாமே அலுமினியம் அண்ட் ரோட் பைக்ஸ் தான் செப்பரேட் ரிம் வச்சுருக்கோம், அலுமினியம்க்கு செப்பரேட் ரிம் வச்சுருக்கோம். இது இதெல்லாம் இந்த ஃபஸ்ட் ரெண்டு வந்து ரோட் பைக்கு, இதெல்லாம் வந்து அலுமினியம் ஹைப்ரிட் அண்ட் கிட் சைக்கிளுக்கு கீழே அவைலபிலிட்டி இருக்குது. பிளாக் கலர், இது வந்து சில்வர், சில்வர் ரிம்முங்க. இது வந்து அது டிசைன் டிஃப்ரெண்ட் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹையரண்ட் மாடல், ரிவர்ட் சைட் மாடலில் போனீங்கன்னா ஹையரண்ட் மாடலுக்கு பிளாக் ரிம் வரும், பட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சேம். சிங்கிள் வால் டபுள் ரம், டபுள் வால் ரிம் இருக்குது. ஸோ சிங்கிள் வால் ரிம்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபார் ஒன்லி ஒன் பிளேட் இருக்கும் இந்த சைடில், இன் சைடில் வந்து அதாவது பென் பண்ணது வந்து ஒன்லி ஒன் சைடு இருக்கும். அதே டபுள் வால் ரிம்ங்கும் போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த வால் வந்து டபுள் சைடு இதாக இருக்கும், உள்ளே வந்து திக்னஸ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுள் பைஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், விழுகாது, கிராக் இல்லை, பட் ப்ராப்ளம் வராது. இப்போ வந்து அப் அண்ட் டவுன் நம்ம ஹில் அந்த மாதிரியெல்லாம் போனோம்னாலும் ப்ராப்ளம் வராது. ஸோ அதனால மோஸ்ட் ப்ரிப்பபிள் என்னென்னா இதை டபுள் வால்ரூம் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, எங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் ஒர்க் ஷாப், சேல் கிடையாது. ஒர்க் ஷாப்போட எங்களோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிள் இது வந்து பிரேக் பேட்ஸு, ஸோ எல்லாமே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பிரேக் பேட்ஸு, டிரெய்லரு அரேஞ்ச் பண்ணும்போது ஹையஸ் இங்கே இந்த கான்செப்ட் வந்து கான்செப்ட் ஒர்க் ஷாப்பும் இது பேருங்க, ஏன்னா எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக என்னென்ன தேவையோ அந்தந்த ப்ராடக்ட் அந்தந்த இடத்துல இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறது, பாஸ் கஸ்டமர்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து ஒர்க் ஷாப்க்காக வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 கஸ்டமர்ஸ் அந்த நின்றுருந்தாங்கன்னா அவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், பட் அந்த அந்த அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரண்ட்லேயே பாஸ் வச்சுருக்கோம், ஒன் சர்வீஸ் முடிச்சு இங்கேயே பில் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிருவோம், அவங்க வெயிட் பண்ண தேவை இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன டைப் யூஸ் பண்ணுறீங்க? கியர்ஸ்னால் வந்து என்ன மாதிரி கேட்குறீங்க? இங்கே வந்து என்னென்ன கியர்ஸ்னால் சின்ன கிட்ஸ் பைக்கிலிருந்து 5 ஸ்பீட்லேருந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து 10 ஸ்பீட் 11 ஸ்பீட் இருக்குது, ரோட் பைக் மட்டும் 11 ஸ்பீட் இருக்குது. ஹைப்ரிட் பைக்கில் வந்து மேக்ஸிமம் 10 ஸ்பீட் வரையும் எங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட்டாக கியர் சிஸ்டம் பாருங்கள். இது வந்து 10 ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது அங்கே யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட யூசேஜ். ஸோ அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரைடர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஒரு வித்தவுட் கியர் பைக் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 to 10 கிலோமீட்டர்ஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 7 பேசிக் கியர் சைக்கிள்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. வேறு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, இது வந்து ஆர்கனைசேஷன் சார்ட்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து எப்படின்னா, ஸோ என்னென்ன சைக்கிள்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அதை வந்து அப்டேட் பண்ணிடுவோம் இந்த டீட்டெயில்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி இந்த டேட்டில் வந்து இந்த சைக்கிள் வந்திருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அன்றைக்கி மட்டும் 6 சைக்கிள் வந்திருக்குங்க மார்னிங் ஃபுல் சர்வீஸு. ஸோ இந்த சர்வீஸ்க்கு ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் அந்த சைக்கிள் வந்திருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தது ரிப்போர்ட் மாதிரி. இல்லை இல்லை, நம்ம மார்னிங் வந்ததும் எவ்வளோ சைக்கிள் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. டெய்லி அதான் டெய்லி ரிப்போர்ட். இப்போ யார் யார் வராங்களோ அவங்க வந்து அந்த சைக்கிள் வந்து ப்ரியாரிட்டி வச்சு பேஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க.
இது வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய வேலிடேஷன் ட்ரைனர் ஆனதுக்கு சைக்கிள் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனர். இது வந்து என் டீம் மெம்பர்ஸ் வந்து அமல் நவீனங்கிற ஒருத்தருந்தாருங்க இருக்காருங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வேலிடேட்டட் ஆனது சர்டிஃபிகேட். நீங்கள் ஆல்ரெடி சைக்கிளிங்கில் இருந்தீங்க ப்ரோ? நான் சைக்கிளில் இங்கே ஒரு 5.5 இயர்ஸ் இருக்கேன். எனக்கு சைக்கிள் பற்றி எல்லாமே ஃபுல்லாக தெரியும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி சைக்கிளிங் எப்படி இருந்தீங்க? நான் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து இங்கே வந்து எனக்கு சைக்கிள் என்ன என்னன்னு தெரியாது, பட் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ ட்ரைனிங் கொடுத்தாரு, ஸோ லேர்ன் பண்ணிட்டேங்க. அப்புறம் டூல்ஸ் அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் டூல்ஸ் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன டூல்ஸ் எது இருக்கு அப்படின்ட்டு டூல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஹை டெக்னிக்கல் டூல்ஸ். எதுக்காக இங்கே விசிபிலிட்டி இருக்குன்னா, ஸோ யூஸருக்கு தெரியும் நம்ம என்னென்ன என்னென்ன டூல் டெக்னிக்கல் டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, அதுக்காக தான் நாங்கள் டிஸ்பிளே வந்து இங்கே வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு கன்வீனியன்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டூல்ஸ் எதுக்காக அவங்க தெரியாது, பட் வந்து இந்த டூலெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டெக்னிக்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாட்டம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறதுக்காக, சிங்கிள் பீஸ் பாட்டம் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த டூல். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சைக்கிள் இப்போ எதுவுமே இல்லை, இப்போ ஒன்லி ஒன் சைக்கிள்ஸ் இருக்குது, இது பண்ணிகிட்ருக்கோம். முடிச்சேன்னா இது ஆன்சர் சர்வீஸ் சைக்கிளை மூவ் பண்ணிடுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்குது எங்ககிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஜென்ரல் சர்வீஸ், ஃபஸ்ட்டு வாரண்டி சர்வீஸ். வாரண்டி சர்வீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வித்தின் 6 மந்த்ஸில் நம்ம ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். எதுக்காக அது கொடுக்குறோன்னா, நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நட்ஸு வீல் அது லூஸ் ஆகும்போது, அது வந்து எல்லாமே லூஸ் ஆகும்போது நம்ம வந்து அலைன் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் வந்து வித்தின் 3-6 மந்த்ஸில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அலோகேட் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் 14 பாயிண்ட் செக்அப் பண்ணி சொல்லுவாங்க. பிரேக் செக் பண்ணுறது, கியர் செக் பண்ணுறது, லிவர்ஸ் எல்லாமே பேசிக் 14 பாயிண்ட் செக்அப் பண்ணிருக்குங்க. அது வந்து நாங்கள் ஜென்ரலாக செக் பண்ணுறது எல்லாமே, ரிம் அலைன்மெண்ட்டு, பிரேக் அலைன்மெண்ட்டு, வீல் அலைன்மெண்ட்டு, கிராங்க், பாட்டம் ரேக்கெட்டு, எக்ஸட்ரா. இதெல்லாம் ஸோ இதெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க கஸ்டமர்ஸ். அப்புறம் நார்மலாக சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ சர்வீஸ் ஃபுல்லாக முடிக்க? ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து வரவங்களை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து, எங்களோட கான்செப்ட் என்னென்னா ரொம்ப தூரத்துலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் 20-30 கிலோமீட்டர்ஸ்க்கு அதிகமாக இருந்து ஃபாராக இருந்து வருவாங்க. ஸோ அவங்கள வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சோன்னா, ஸோ திரும்பி எகைன் அவங்க திரும்பி வர வைக்கணும். இப்போ வாங்கி வச்சுட்டு நாளைக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து திரும்பி 60 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வர வேண்டியதாக இருக்குது அப் அண்ட் டவுன். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, எங்கள் டீம் அவைலபிலிட்டி வந்து மார்னிங் டைமில் எவ்வளோ பேர் தேவை, க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டீம் அவைலபிலிட்டி செட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈவினிங்கில் வந்து க்ரௌட் அதிகமாக வரும். ஸோ ஈவினிங் வந்து என் டீம் மெம்பர்ஸ் 3 பேர் இல்லை 2 பேர் இருப்போம். ஸோ வந்தவங்களை அப்போவே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் 1-1.5 ஹவர்ஸ் டைம் சொல்லிடுவோம். அவங்க மேபி இந்த பர்ச்சேஸ் சர்வீஸ் 1 ஹவர்ஸில் முடிச்சிருக்காங்க. 1 மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஃபுல் சர்வீஸ். ஸோ அவங்க உள்ள வெயிட் பண்ண சொல்லிட்டு மேபி அவங்க ஏதாவது ஃபுல் சர்வீஸில் நான் சொல்கிறேங்க. 14 பாயிண்ட் ஒவ்வொரு சர்வீஸ் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வாரண்டி சர்வீஸில் வந்து 14 பாயிண்ட் செக்அப், அட்ஜஸ்ட்மெண்ட், லூப்ரிகேஷன், டயர் பாலிஷ் பண்ணி தந்துருவாங்க. என்னென்னா பிரேக் அலைன்மெண்ட்டு, வீலு, ஸோ வீல் வாபிள் ஆகிறது இதெல்லாம் வந்து செக் பண்ண, கியர் இருந்தால் கியர் செக் பண்ணிடுவோம், ஃப்ரீ வீலு, செயின், கிராங்கு, சீட்டு இதெல்லாம் ஃப்ரீ செக்அப்பில் செக் பண்ணிடுவோம். ஜென்ரல் சர்வீஸில் என்ன பண்ணுவோன்னா 499 ருபீஸ் சர்வீஸ் இருக்குங்க. ஸோ அதில் என்ன பண்ணுவோன்னா 14 பாயிண்ட் செக்அப், அட்ஜஸ்ட்மெண்ட், லூப்ரிகேஷன், ஃப்ரண்ட் அண்ட் ஹப் ஓப்பனிங், ஹப் ஓப்பன் பண்ண மாட்டோம், பட் வந்து அதுதான் சேக் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறது எல்லாமே வந்து கியர் சைக்கிளில் இது பண்ணுவோம். அதே ஃபுல் சர்வீஸில் வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த 14 பாயிண்ட் செக்அப், அட்ஜஸ்ட்மெண்ட், லூப்ரிகேஷன் ப்ராசஸ், ஹப் ஓப்பன், ஹப்னா என்னென்னா இதை இது இது இருக்குல்லங்க, இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு டீக்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்பி க்ரீஸிங் பண்ணுவோம் இதுக்குள்ளே. ஸோ பால்ஸும் ஸ்மூத்தாக வந்து ரொட்டேட் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி இன்னும் பண்ணல, இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி ஹெட்செட் ஓப்பனிங் அண்ட் க்ரீஸிங் சொல்லுவாங்க. என்னென்னா இந்த மூமெண்ட்டான பார்ட்டில் வந்து பால்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா, டீக்ரீசர் எடுத்துகிட்டு திரும்பி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அகைன் வந்து பாட்டம் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க இந்த இடம். ஸோ இதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டு டீக்ரீசர் பண்ணி அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இங்கே இது பண்ணுவாங்க. அதே மாதிரி சேம் லைக் இங்கேயும் அதே பண்ணிவிட்டு கியர் செக் பண்ணி கம்ப்ளீட்டாக டயர் பாலிஷ் பண்ணிவிட்டு புது சைக்கிள் மாதிரி டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு, அதாவது எல்லா ஸ்பேரும் டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணி திரும்பி பண்ணிடுவாங்க. எல்லாமே நியூஸ் க்ரீஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு. அப்புறம் ரைடு பண்ணுறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ப்ரோ? ரைடு பண்ணுறது என்னென்னா, எப்பவுமே ரைடு வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டணும். ஸோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஓட்ட வேண்டாம், கஷ்டப்பட்டு ஓட்ட வேண்டாம். என்ஜாய் பண்ணிட்டு அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணி ஓட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து எகைன் நெக்ஸ்ட் டே வந்து இது பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டுக்காக திரும்பி அகைன் அண்ட் அகைன் பண்ணுறதுக்காக அதுதான் ஸ்போர்ட்ஸ் சைக்கிளிங். ஏன் ப்ரோ டிஃப்ரெண்ட், அது ஏன் முக்கியம்?
புரியலைங்க. இந்த மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஆமாங்க, அதுக்கும் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு எதனா டிஃப்ரென்ஸ் எதனா இருக்கா? ஆ, சைக்கிள் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ்னால் வீட்டில் பண்ணுறக்கும் வெளியில் போகிறக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வெளியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், ப்ளஸ் வந்து நம்மளும் எக்ஸசைஸ் பண்ண மாதிரியாச்சு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாங் வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா லாங் ட்ரைவ் போகலாம். ஸோ கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரியாச்சு. நம்மளோட ஹெல்த் வந்து ஊர் சுற்றுறத விட சைக்கிள் எடுத்து சும்மா சுற்றலாம். நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மோர் தென் வந்து 100 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர்ஸ் ஒரே நல்லையா? ஆ, நான் வந்து 14 ஹவர்ஸில் வந்து பெங்களூர் டு கோயம்புத்தூர் வந்து 350 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ. ஸோ நான் ப்ரொஃபஷனல் ரன்னர், பட் வந்து சைக்கிளிங் வந்து ஒன்ஸ் டெக்கத்லான் ஜாயின் பண்ணிக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இப்போ நான் சைக்கிளிங் யூஸ் பண்ணுறேன், ரன்னிங்கும் பண்ணுறேன். என்னோடய ப்ரொஃபஷனல் கேம் வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங், அப்புறம் வந்து சைக்கிளிங் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ப்ரோ. நீங்கள் எதனா ஸ்ட்ராவாவில் யூஸ் பண்ணுறீங்களா? ஆ, ஸ்ட்ராவா ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ட்ராவா அண்ட் ரீலைவ்னு ஒரு ஆப் இருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். சரி ப்ரோ, உங்களை கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நேம் சொல்கிறேங்க, கோபிநாத், ரன்னர் கோபி.